இந்தமாதிரி குடமிளகாய் புளி பச்சடி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு சர்சு சமையல். இன்னைக்கு நம்ம குடமிளகாய் புளி பச்சடி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குடமிளகாய் புளி பச்சடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இப்போ நான் வந்து குடமிளகாய் இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10-20 பல் போல் சின்ன சின்னதாக அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி பெருசாக எடுத்துருக்கேங்க கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. கடுகு வெந்தயம் தாளிக்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடுகு வெந்தய பொடி டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு தேவைக்கு, புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறமா காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள் தாளிக்கிறதுக்கு வேணும். கடைசியாக வந்து கொஞ்சமாக வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்புகள்லாம் வெறும் புளி ஊற்றுறதுனால, அதனால் நான் வெல்லம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறமா சாம்பார் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். வாங்க. நான் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்னதாக ஒரு குக்கர் தாங்க நான் அடுப்பில் ஏற்றிருக்கேன். குக்கரில் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சோடனே நான் வந்து கருவேப்பில் வெங்காயம் பூண்டு சேர்த்தாச்சுங்க. இது லேசாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தக்காளி சேர்த்துட்றேன். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம குடமிளகாயை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் தாளிச்சோடனே இந்த மிளகாய் சேர்த்துருக்கணும். ஒரு மிளகாய் வரமிளகாய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். பெருங்காயத்தோடு சேர்த்துருக்கணும். சாரி நான் மறந்துட்டேங்க. அதனால் நான் இப்போ வந்து எல்லாத்தையும் ஓரத்தில் விட்டுட்டு இதை வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் நடுவில் வந்து இந்த எண்ணெயை தனியாக திரித்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரத்தில் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம தனியாக வதக்கி போடணும். இப்போ பாருங்கள் இதுலேயே நல்லா இந்த மிளகாய் பொரிஞ்சிருச்சு. இந்த மிளகாய் ஒன்று போட்டு தாளிக்கும் போது இந்த மாதிரி புளிக்குழம்பெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம குடமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான தூளெல்லாம், மிளகாய் வந்து ரொம்ப அதிகமாக வதங்க வேண்டியது இல்லைங்க. சாதாரணமாக நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு இதுக்கெல்லாமே கூட ரொம்ப நேரம் வதக்க மாட்டோம். அது மாதிரி தான் இதுக்குமே. இதுக்கு வந்து கொஞ்சமாக நான் கடுகு வெந்தய பொடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த குழம்புக்கு சேர்க்குறேங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் நான் இதில் சேர்க்குறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. இது 1 நிமிஷம் இப்படி வதங்கின உடனே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துடலாங்க. புளி வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் இப்போ சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். இப்போ இதை நீங்கள் அப்படியே கொதிக்கிறதா இருந்தாலும் கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி பிடிச்சிருச்சு. நான் வந்து இப்போ குக்கரை வந்து மூடிட்டு ஒரு சவுண்டு விட போகிறேங்க. இப்போ இது ஒரு சவுண்டு வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நம்மளோட புளி பச்சடி வெயிட் ஆறிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதை போட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் அடுப்பை பற்ற வச்சா போதுமானது. இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொழகொழப்பாகவும் இருக்கணும் குழம்பு. அப்படி உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு வத்துற வரைக்கும் கொஞ்சம் சுண்டை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. இப்போ நம்ம போட்ட வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த புளி பச்சடி ரொம்ப அருமையாக இருக்குங்க. குடமிளகாய் புளி பச்சடி கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.